ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் விக்கி கேமர். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாட போகிறோம். ஸோ காட் ஆஃப் வார் பிசி வந்து ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 14th. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு இந்த கேம் ரிலீஸ் ஆகி. அதுக்கிடையில் ஏகப்பட்ட அப்டேட் விட்டுட்டாங்க. ஸோ 12 அப்டேட் கிட்ட விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காட் ஆஃப் வார் பிசி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு போர்ட்டட் கேம் தான். அதாவது அதாவது பிளே ஸ்டேஷன் 4க்கு வந்த கேம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா PS5 வெர்ஷன், அதுக்கப்புறம் பிசி வெர்ஷனுக்கு போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிசி வெர்ஷனுக்கு போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. அதாவது RTX கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே நம்ம வந்து இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளாடலாம், நல்லாவே விளாடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு, அதாவது ஒரு கன்சோல் கேமை பிசி கொண்டு வரும்போது எந்தளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன், அதாவது சோனி ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல சில இடங்களில் கிளிச்சஸ் இருக்குது. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஃபை பண்ணி 12 அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயின் திங்கு. அதாவது இது வந்து போட்டோரியலிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ முக்காவாசி டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரியலாக இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி மரங்கள்லாம் வந்து நிஜமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிசி வெர்ஷன் தான் அப்படி இருந்திருக்கு. அதில் PS4 வெர்ஷனுக்கு அப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா PS4லேயுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. பிசியில் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளஜ்டாக அந்த கிராஃபிக்ஸை வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு நம்ம அந்த கேமை ரெண்டர் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ என்ன நான் டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பட் கேம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பிசிக்கு விடுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக சோனி புரிஞ்சிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் பிசிக்கு வந்திருக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் காட் ஆஃப் ஆர் 1, 2, 3 இதெல்லாம் வந்து ஏன் பிசிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஆரோடைய 4 ரீச் வந்து பார்த்திங்கன்னா அது கேம் ஆஃப் தி இயர் அவார்டே வாங்குச்சு 2018. ஸோ அதுக்கான ஹைப், அதாவது அதோடைய அடுத்த பார்ட்டான ரேங்கனாக் அப்படின்னு ஒரு கேம் வரப்போகுது, அந்த கேமுக்கான ஹைப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த கேமை இப்போ பிசிக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த வருஷம் எண்டில், அதாவது இந்த வருஷம் ஐ திங்க் செப்டம்பரோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் வார் ரேங்கனாக் வருது. ஸோ அதுக்காக இவங்க வந்து இந்த கேமை பிசிக்கு ரிலீஸ் பண்ணி ஹைப் ஏற்ற பார்க்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் PS5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து எங்கேயுமே கிடையாது இந்தியாவில். ஸோ நிறைய பேர்ட்ட PS5 கிடையாது. பட் இருந்தால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிசிக்கு போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பிசி கேமர்ஸ் வந்து இந்த கேமை விளாண்டுட்டு ரேங்கனராக வந்து விளாண்டோன்னு கண்டிப்பாக ஹைப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன செஞ்சிருவாங்கன்னா, PS5யோட செல்லிங்கும் அதிகமாயிரும், அதே மாதிரி ரேங்கனார்க்கோடைய செல்லிங்கும் அதிகமாயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கனார்க் கேம், அதாவது காட் ஆஃப் ஆர் ரேங்கனார்க் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இன்னும் ஆக்சுவலாக வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது தான், பட் ஏன் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, PS5 வந்து நிறைய பேர் கைக்கு போகலை, அதனால தான் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நினச்ச அந்த செல்லிங், அதாவது கன்சோல் செல்லிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இப்போ எல்லோரும் வெயிட்டிங். ஸோ காட் ஆஃப் வார் சீரீஸை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது காட் ஆஃப் வார் நம்ம வந்து சின்ன வயசுல எல்லா வீடியோ கடையில் போய் கதற கதற விளாண்டுருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, 90s மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளாண்டுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து காட் ஆஃப் வார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நம்ம ஸ்டார்ட் டைப் ஒரு கேம் விளாட்றோம் அப்படிங்கிற ஒரு வரும்போது அது வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து விளாண்டுருப்போம். ஸோ காட் ஆஃப் வார் இருக்கட்டும் சரி, GTA இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே விளாண்டுருப்போம். ஸோ அதோடைய அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் மெமரி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. எனக்குமே அப்படி தான் இருக்கும் இருந்துச்சு. நான் வந்து காட் ஆஃப் வார் 1, 2, 3 இது மூணுமே நான் வந்து விளாண்டுருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் காட் ஆஃப் வார் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி விளாண்டுருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு 10-12 வயசில் இருக்கும் போதெலாம் போய் விளாண்டுருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் அந்த கேம் ரொம்பவே ஃபேமஸான கேம். ஸோ அதனால் வந்து டோட்டலாகவே ஒரு RPG எலமெண்ட்டை வந்து அவங்க பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கேம், அதாவது காட் ஆஃப் வார் 4 வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு RPG கேம் வந்து கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக, கொஞ்சம் அதாவது புதுசாக விளாட்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ், அதாவது எப்படி சொல்கிறது,
நீங்கள் ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சு, ஸோ இந்த எனிமி வந்து இந்த டயத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறமெல்லாம் வந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஆர்பிஜியில் உள்ள எல்லாமே இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த கேம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்கிறது எப்படின்னா சினிமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்து ஒரு சினிமா மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிசிக்கு போர்ட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே நீங்கள் பார்ப்பீங்க சைடில் வருங்க எவ்வளோ இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ஐ திங்க் PS4 விளாண்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். PS5 விளாண்டவங்க எப்படின்னு தெரியல, பட் PS4 விளாண்டவங்க கண்டிப்பாக இந்த மேஜர் சேஞ்ச் எது பார்த்துருப்பாங்க. அண்ட் கிராட்டோஸோட கேரக்டர் பாருங்கள். ஸோ இந்த கேரக்டரை வந்து நம்ம கண்டிப்பாக யாருனாலையும் மறக்கவே முடியாது நம்ம வீடியோ கேம் விளாண்டுருந்தோம்னா சின்ன வயசுலேருந்து. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரிபியூட் கேம் மாதிரியே கொடுத்துட்டாங்க பிசியில். நிறைய காட் ஆஃப் வார் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ பிசியில், பட் இருந்தாலும் அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஸ்டேஷன்லாம் விளாட முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருனாலையும் ப்ளே ஸ்டேஷன் வாங்கிட முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிசிக்கு வந்து போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாருனாலையும் விளாட முடியும். பட்டு ஸ்டில் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் லோ கிராஃபிக்ஸ் விளாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிராஃபிக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, ஏன் காட் ஆஃப் வார் 1 & 2 & 3 வந்து எதுவுமே வந்து பிசிக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிசிக்கு அது வந்து பண்ண கேம் கிடையாது. ஸோ டோட்டலாகவே காட் ஆஃப் வார் 1 & 2 இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் காட் ஆஃப் வார் 3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த கேம் வந்து பிசிக்கு கொண்டு வரதா இருந்தது, பட் வந்து அவங்க வந்து அதை வந்து வேணான்னு விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில, பட் காட் ஆஃப் வார் 3 வந்து கண்டிப்பாக பிசி வந்திருக்கும், பட் அதை வந்து அவங்க பண்ணலை, அதை வந்து போர்ட் பண்ணலை. ஸோ இதுதான் ரீசன் காட் ஆஃப் வார் பிசியை நம்ம ஏன் இன்றைக்கி விளாட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து அவங்க ஹைப் காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் PS5 செல்லிங்காக இருக்கட்டும் சரி, கேமோட செல்லிங்காக இருக்கட்டும் சரி, ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக செப்டம்பருக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் PS5 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு இவங்க எதிர்பார்க்குற அளவுக்காவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ சோனி எது செஞ்சாலுமே வந்து ப்ராஃபிட் தான் செய்வாங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த கேமோடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ளே ஸ்டேஷன் 4 வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அது ஒரு 60 FPS அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பிசிக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். அது லாக் பண்ணியிருப்பாங்க, அதை லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் போகும். ஸோ அதனால் வந்து கேம் வந்து ரொம்பவே ஸ்மூத் ஆயிரும். ஸோ ப்ளே ஸ்டேஷன் கன்சோலை கம்பேர் பண்ணுறது போது ரொம்பவே ஸ்மூத்தாக போயிடும் இந்த கேம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சினிமாட்டிக்காக நிறைய எட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் மேஜர் ரீசன் PS5 வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கும் வர ஃபரேங்கனாக கூட செல்லிங்க அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால தான் பிசி இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசி கேமை சேகப்பட்ட பேர் இந்த கேம் வந்து கேட்டிருக்காங்க ப்ளே ஸ்டேஷன் கிட்ட. ஏன்னா அவங்க ரீசெண்டாக வந்து டேஸ் கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு போர்ட் பண்ணனால பிசி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்டாங்க. ஸோ இன்னொன்று இது இந்த கேமில் வந்து சரி நம்ம பிசிக்கு விளாட்றோம், ஸோ பிசின்னு எடுத்துக்காமல் ஒரு கேமாக நம்ம விளாட்றோம் அப்படின்னா பொதுவாக அந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதோட வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிவோம். பட் இந்த கேமில் அப்படி கிடையாது, நிறையா வந்து ஆர்பிஜி எலமெண்ட்ஸ் அதாவது சைட் குவெஸ்ட் சின்ன சின்ன மிஷின்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி டிராகன்ஸ்லாம் காப்பாற்றுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாகவே ஆர்பிஜி கேம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து அந்த வேர்ல்டில் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கிரேட்டோஸ் தான் இந்த வேர்ல்டை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய அந்த எனிமீஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கொடுத்துருக்கலாம்னு தோணுது எனக்கு இன்னமும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரேப்பிடாக ஒரு 4-5 எனிமி ஒரு 5 எனிமீஸ் தான் வர மாதிரி இருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா. அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ரேகன நேரத்தில் அதை மாற்றுவாங்கன்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் நிறைய எனிமீஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொன்று இந்த கேம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஈவன் தோ அதாவது எப்படின்னா கிவ் மீ காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, அதில் விளாட்றவங்களே வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பொதுவாக ஆர்பிஜி கேம்னாலே வந்து இப்போ எல்டன் ரிங்லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. டார்க் சோல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எனிமி கூட சண்டை போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. அதே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கொஞ்சம் புதுசாக கேம் விளாட்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிற மாதிரி தான் இந்த கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் உண்மையை சொல்லலாம் காட் ஆஃப் வார் 1, 2, 3 இதில் வர கேரக்டருக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார், இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து பார்த்திங்கன்னா 9 கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிசி கேம்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த கேம் வந்து ரீமாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்துருந்துச்சு பிசிக்கு அப்படின்னா ரீமாஸ்டர் காட் ஆஃப் வார் 4 ரீமாஸ்டர் அப்படின்னு பிசிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தான உடைய கேம் ஆஃப் இயர் அவார்டை வந்து கண்டிப்பாக இது வாங்கியிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போவோம் அடித்து பார்க்கலாம் கேம் பார்த்திங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இந்த அளவுக்கு கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆடணுங்கிறதுக்கான இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறையா வந்து விஷயங்கள் இருக்கும். நான் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சில ரூனிங் அட்டாக் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஸோ ஒரு ஆர்பிஜிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜிக்கலாகவும் பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா அசாசின் ஸ்கில்லையும் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு எபிலிட்டி அதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட அதாவது ஒரு காம்பேட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட எபிலிட்டி யூஸ் பண்ணியில் சண்டை போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரும் விரும்புகிற மாதிரி இருக்கும். ஓகே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காட் ஆஃப் வார் பிசி இது வரைக்கும் யாரும் விளையாடாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளாடுங்க. ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சோனி வந்து இந்த கேமுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நான் அவங்க நினச்சிருந்தா போட்டிருக்கலாம் பட் அவங்க ஏன் போடலன்னு தெரில. மேபி கிராக் யூசர்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேமுக்கு இன்னும் ஹைப் ஆகுங்கிறதுக்காக கூட அவங்க இதை செஞ்சுருக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆக அதாவது ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்திருக்கும். எப்படி சொல்கிறது கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 இருக்கும் போது அதாவது ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 10-20 வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து கிராக் பண்ணிட்டாங்க. கிராக் பண்ணி கேம் ஃபுல் கேமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து அதாவது ஜனவரி 13 நினைக்கிறேன் அன்றைக்கி இந்த கேம் வந்துருச்சு. 14 தான் ஆஃபீஷியல் ரிலீஸ் பட் 13 அன்றைக்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிராக் வந்து கிராக் வெர்ஷன் ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃபஸ்ட் டே அதாவது டே 1 முன்னாடியே கிராக் ஆன ஒரு கேம். செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்குச்சு பிசியில். ஸோ ஸ்டீமாக இருக்கட்டும் சரி எபிக் கேம்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்க எதிர்பார்த்ததோடு அதாவது சோனி எதிர்பார்த்ததோடவே நிறையா செல் ஆகிடுச்சு இந்த கேம். நிறைய வித்தியாசமான அதாவது ஒரு பிசிக்கு எந்த அளவுக்கு கேம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கன்சோலுக்கும் நம்ம கேம் வந்து நிறையா இருக்குது. ஓகே கைஸ் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் விளாடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விளாட பாருங்கள். அது இல்லாட்டி இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி மோடை வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கேம் வந்து ஒரு தடவை முடிச்சிட்டிங்கன்னா வந்து முடிஞ்சிடாது. ஸோ அது மாதிரி நிறையா நியூ கேம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ண பிறகும் நீங்கள் நியூ கேம் ஆரம்பிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணிங்களோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து அதே மாதிரி விளாடுவீங்க. ஸோ அப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ கேம் ப்ளஸ்க்குள்ளே போயிட்டு விளாடலாம். ஸோ அந்த மாதிரி நியூ கேம் ப்ளஸில் உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி கேம் ப்ளஸ் வந்து நான் போட பார்க்குறேன். ஓகே சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.
ஸோ பை.